எதிராக வர்றது நேராக சண்டை போடுற மாதிரி வராதுங்க, எதிர்த்து கிரியை செய்யற மாதிரி வராதுங்க. தந்திரமா வந்து கிரியை செய்யும். பலவானை முந்தி கட்ட வேண்டும். அப்ப முந்தி கட்டுறதுக்கு என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? அழகான ஒரு ஆயுதத்தை அவன் கையில எப்பொழுது வைத்திருந்தான். ஒன்று, ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிற துதி. இன்னொன்று, அந்த துதியோடு ஜபம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வலோகத்தின் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவானாக, தமது கிருபையினால் உங்களை மூடிக்கொள்வானாக. கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்திய வார்த்தைகளின்படி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அண்டிக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வானாக. என் பிரியமுள்ள தேவ பிள்ளைகளை, நாம் சங்கீதம் 18வது சங்கீதம் நேற்றைய தினத்தில் 17வது வசனத்தில் இருந்த காரியங்களை பார்த்தோம். நான் இன்னும் சிலதை அதிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவானாக. ஆமென். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளை இடலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே பலவானாய் இருக்கிற ஒருவனை கட்டுகிறதை பற்றி பேசுகிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலே அவன் கட்டப்பட வேண்டும், மாம்சத்தின்படி அல்ல. மாம்சத்தின்படி அவர்கள் கிரியை செய்கிறதற்கு அவர்கள் பின்னே இருந்து நடத்துகிற ஆவியின் செய்கை காரணியாய் இருக்கிறது. நீங்க நல்லது பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு எதிராக ஒருத்தர் எழும்பி பேசுறாங்கன்னா நீங்க அவங்களுக்காக நிறைய நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு எதிர்த்து அவங்க நிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அவங்க மேல கோபம் கொள்ளாதீங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தான் அவங்க மாம்சத்தோட சண்டையிட்டுக்கிட்டதாக வேணும் சொல்லுங்க. ஆனால் கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையின்படி, இந்த புதிய கிருபையின்படி தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய மேலான ஒரு காரியம் என்ன தெரியுமா? மேலான ஒரு காரியம், என் பிரியமுள்ள தேவ பிள்ளையே, நாம் நமக்கு பின்னே இருந்து கிரியை செய்கிற, அதாவது அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவருக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற சத்ருவை பார்க்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து அதை பார்த்தார் என்று வேதத்திலே பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றமைகளை சிந்திக்கிறாய் என்றார். அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையிலே இதே பேதுருவை சில வசனங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது 17வது வசனத்தில், அதாவது மத்தேயு 16:17 இயேசு கிறிஸ்துவானவர் அவனை அப்ரிஷியேட் பண்றதே, அவனை உற்சாகப்படுத்தும்படி அல்லது அவனை ஊக்குவிக்கும்படி அவனை அழகாக அவன்கிட்ட பேசுறத பார்க்கலாம். ஆனால் அதே ஆண்டவர் அவன் ஒரு தவறை செய்த உடனே, என்ன தவறு செய்யறான்? ஆண்டவரே, உங்களுக்கு இது நடக்க கூடாது, உங்களுக்கு இப்படிலாம் ஆகக்கூடாது. ஆண்டவரே, என்ன ஆகக்கூடாது? இயேசு சொன்னாரு, எப்பா எருசலேம்ல நான் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாதகராலும் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், பல பாடுகள் பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். உடனே இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு அப்படிலாம் நடக்க கூடாது அப்படின்னு சொன்னார். உடனே தேவ திட்டத்தை விட்டுவிட்டு மனுஷர் சுபாவத்தின்படி பேசினதையே அவர் இனம் கண்டுகொண்டு எனக்கு பின்னாடி போ சாத்தானேன்ட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு எதிராக ஒரு சிலர் கிரியேட் செய்யலாம், நமக்கு எதிர்த்து சில விஷயங்களை அவங்க பேசலாம்,
அல்லது நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு ஒரு பெரிய தடைக்கல்லை நமக்கு முன்னே அவர்கள் வைக்கலாம். தேவனுடைய நோக்கத்தை விட்டு நம்மை வெளியே தள்ளுகிற சில காரியங்களை அவர்கள் செய்யலாம். இப்படி அநேக விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நாம் அங்கே கிரியை செய்த மனுஷனை அல்ல. நல்லா பாருங்க, இயேசு அங்க பயன்படுத்தின வார்த்தை, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு பார்த்து சொன்னார், இன்னொரு சுவிசேஷத்தில் சொன்னார், அவர் திரும்பி பார்த்து சொன்னார்னு சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு இயேசுவை குறித்த ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடை பெற்ற ஒரு மனிதனுக்குள்ளத்தான் இயேசுவுக்கு நடக்க போகிற காரியத்தை குறித்த அது கரிசனை போல தோன்ற வைத்து. சில நேரம் எதிரா வர்றது நேரா சண்டை போடுற மாதிரி வராதுங்க, எதிர்த்து கிரியை செய்யற மாதிரி வராதுங்க, தந்திரமா வந்து கிரியை செய்ய. சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை, என்னிலும் பலவானாய் இருந்தவன் கைக்கு என்னை தப்புவித்தார்னு சொல்றாரே. அப்போ பலவானை முந்தி கட்ட வேண்டும். அப்ப முந்தி கட்டுறதுக்கு என்ன செய்யணும்? ஜாபம் பண்ணணும். அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? அழகான ஒரு ஆயுதத்தை அவன் கையில எப்பொழுதும் வைத்திருந்தான். ஒன்று, ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிற துதி. இன்னொன்று, அந்த துதியோடு ஜபம். அந்த துதியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா விண்ணப்பமா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சில அனுபவங்களையும் சேர்த்து, சில சூழ்நிலைகளையும் சேர்த்து தேவனிடத்தில் விண்ணப்பத்தோடு பேசுகிறதை பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. என் பிரியமான என் தேவ பிள்ளையே, உங்கள் கைகளிலேயும் அந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பலத்த சத்ருவினிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால், ஐயோ இவன்லையா எனக்கு எதிர்த்து நிற்கிறான், நான் ஒரு சாதாரண ஆளு, எனக்கு எதிராக இவன் போய் நிற்கிறானே, நான் என்ன செய்வேன், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இவன் ஆசைப்படுறானே. சில சூழ்நிலைகள் வரும், சில சூழ்நிலைகள் அப்படி நீங்க இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இவனுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற இந்த சத்துருவை மடங்கடிக்கிறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்தருளும். அந்த வார்த்தை சங்கீதம் 18:17 சொல்லுகிறது அழகாய், என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. பலத்த சத்துரு, அந்த பலத்த சத்துருக்கு விடுதலை ஆக்குறது காரணம் தெரியுமா? அதே அதிகாரம், அதாவது சங்கீதம் 18:6 பார்க்கும்போது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஹல்லேலூயா. தட் இஸ் வாட் யூ நீட் டு டு. நீங்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். உங்க நெருக்கத்தின் பாதையிலே கர்த்தரையே நோக்கி கூப்பிடுங்கள். God of Israel will heal you. சுகப்படுத்துவார், விடுதலையை தருவார், சூழ்நிலையை மாற்றுவார். ஆண்டவரே, வாஞ்சையோடு கண்களை மூடி நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த தகப்பனே, கேட்ட இந்த சத்திய வசனத்தின்படி பலவானை முந்தி கட்டுகிற ஆயுதம் துதியும் ஜபமும், அதை நாங்கள் செய்கிறதற்கு ஏறெடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, இறக்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.